பின்னணி குரல் கலைஞரை ஆபாசமாக பேசியதாக நடிகர் ராதாரவி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா கடந்த 2016 ஆண்டு முதல் திரைத்துறையில் பின்னணி குரல் கலைஞராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2022 ஆண்டு மே மாதம் பின்னணி குரல் கலைஞர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது. அப்போது நடிகர் ராதாரவி சங்கீதாவை ஆபாசமாக பேசியதுடன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சங்கீதா அளித்த புகாரின் பேரில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நடிகர் ராதாரவி உட்பட 8 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.